எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNESRB PC எக்ஸாம் 2022 6th சோசியல் சயின்ஸ் டேர்ம் 2 ஹிஸ்ட்ரி பாடம் 2. அந்த பாடத்தினுடைய தலைப்பு மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் என்ற பாடத்திற்குரிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து சரியான விடையை தேர்வு செய்யவும். பௌத்த நூல்களின் பெயர் என்ன? பௌத்த நூல்களின் பெயர் என்ன? திரிபிடகங்கள், திரிபிடகங்கள். சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர், சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர், ரிஷபர். சமணத்தில் எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருந்தனர்? இதுக்கு சரியான விடை 24. நான் போச்சுங்க, 24. மூன்றாம் பௌத்த சபை எங்கு கட்டப்பட்டது? மூன்றாம் பௌத்த சபை பாடலிபுத்திரம், பாடலிபுத்திரம். புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார்? புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார்? சாரநாத், சாரநாத். கூற்றை காரணத்துடன் ஒப்பிடுக, சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று: ஒரு சாதாரண மனிதரால் உபநிடதங்களை புரிந்து கொள்ள இயலாது. காரணம்: உபநிடதங்கள் மிகவும் தத்துவம் சார்ந்தவை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, கூற்றும் அதன் காரணமும் சரியானவை. 7வது கேள்வி. கூற்று: ஜாதகங்கள் புகழ்பெற்ற கதைகளாகும். காரணம்: அஜந்தா குகையின் சுவர்களிலும் மேற்கூரையிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன. இதுக்கு சரியான விடை கூற்றும் அதற்கான காரணமும் சரி. அடுத்து 8. சரியான விடையை கண்டறிக. பாருங்க, விகாரைகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன? இதுக்கு சரியான விடை 2. அதாவது பௌத்த துறவிகள், துறவிகளின் தங்குமிடம்தான் விகாரைகள் பயன்படுத்தப்பட்டன. ஒன்பதாவது கேள்வி: சமணமும் பௌத்தமும் உருவாவதற்கு கீழ்கண்ட கூற்றுகளை காரணமாக கருதலாமா? இதில் 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க, அது என்னென்னு சரியான்னு பாருங்க. வேள்வி சடங்குகள் பெருஞ்செலவு மிக்கதாக இருந்தன. வேள்வி சடங்குகள் பெருஞ்செலவு மிக்கதாக இருந்தன. மூட நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் சாதாரண மனிதர்களை குழப்பமுற செய்தன. மேலே சொல்லப்பட்ட கூற்றுகளில் எது எவை சரியானது? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவை இரண்டுமே சரியானது, இவை இரண்டுமே சரியானது. அடுத்து 10. சமணம் குறித்த கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? இதுக்கு சரியானது உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பதை சமணம் ஒத்துக்கொள்கிறது என்பதுதான் சரியானது. அடுத்து 11வது கேள்வி: பொருந்தாததை தேர்வு செய். இது வந்து பார்த்தீங்கன்னா புத்தர், மீதியெல்லாம் சமணர்கள், பார்சவர், மகாவீரர், ரிஷபர்லாம் சமணர்கள், ஆனால் புத்தர் மட்டும்தான் இதில் தனி. அடுத்து தவறான இணையை கண்டுபிடி. இதுக்கு தவறான இணை பிரம்மச்சாரியபா என்பது திருமண நிலை என்பது தவறான இணை. மீதிலாம் பாருங்க: அகிம்சைனா காயப்படுத்தாமல் இருத்தல், சத்தியான உண்மை பேசுதல், அஸ்தேயான திருடாமை, இவையெல்லாம் சரியான இணை, ஆனால் இந்த டி மட்டும்தான் தவறான இணை. என பிரம்மச்சாரியம்னா திருமணம் செய்யா நிலை தான் பிரம்மச்சாரி. அடுத்து சித்தார்த்த கௌதமர் குறித்து கீழே காண்பனவற்றுள் ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் சரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை நிறுவியவர் அவரே என்பது தவறு. மீதிலாம் பாருங்க: அவர் நேபாளத்தில் பிறந்தார், அவர் நிர்வாணம் அடைந்தார், அவர் சாக்கிய முனி என்று அறியப்பட்டார். இவர் வந்து இந்து மதத்தை நிறுவியவர் அல்ல, புத்த மதத்தை நிறுவியவர்.
அடுத்து இனி வரக்கூடியது கோடிட்டடங்களை நிரப்புக. இதில் வந்து நான்கு கோடிட்டடங்கள் இருக்குது பாருங்க. மகாவீரரின் கோட்பாடு திரிரத்னங்கள் என்று அழைக்கப்படுகிறது. மகாவீரரின் கோட்பாடு திரிரத்னங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது நிர்வாண நிலை என்பது துன்பங்களிலிருந்தும் மறுபிறவியிலிருந்தும் விடுதலை பெற்ற ஒரு நிலை. நிர்வாண நிலை என்பது துன்பங்களிலிருந்தும் மறுபிறவியிலிருந்தும் விடுதலை பெற்ற ஒரு நிலை. அடுத்து பௌத்தத்தை நிறுவியவர் கௌதம புத்தர். காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பத்தி குன்றம் எனும் கிராமம் ஒரு காலத்தில் ஜைன காஞ்சி என்று அழைக்கப்பட்டது. அடுத்து ஸ்தூபி என்பது புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டனவாகும். ஸ்தூபி என்பது புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டனவையாகும். அடுத்து பொறுத்துக மன்னிக்கவும் அதுக்கு முன்னாடி சரியா தவறா. புத்தர் கர்மாவை நம்பினார். சரி. புத்தருக்கு சாதி முறை மேல் நம்பிக்கை இருந்தது. தவறு. கௌதம சுவாமி மகாவீரரின் போதனைகளை தொகுத்தார். சரி. விகாரைகள் என்பன கோவில்களாகும். தவறு. அசோகர் பௌத்த மதத்தை பின்பற்றினார் என்பது சரி. அடுத்து பொறுத்துக இதனால நான் வச்சுங்க இந்த பொறுத்துக ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கங்கள் என்றால் சமண நூல். மகாவீரர் வர்த்தமானர். புத்தர் சாக்கியமுனி. கசத்யா என்பது பௌத்த கோயில்கள். பிட்சுக்கள் துறவிகள். மறுபடியும் படிக்கிறேன் கேட்டுங்க. அங்கங்கள் சமண நூல். மகாவீரர் வர்த்தமானர். புத்தர் சாக்கியமுனி. கசத்யா பௌத்த கோவில்கள். பிட்சுகள் துறவிகள். அடுத்து இனி வரக்கூடியது ஒன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிறீங்க. இதில் வரக்கூடிய முக்கியமான குறிப்புகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுசாகவே பாருங்கள். அப்புறம் மற்ற தேர்வுகள்லாம் படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான குறிப்புகளை எடுத்துங்க. இந்த ஓரிரு வாக்கியம் அதேமாதிரி சுருக்கமான விடையலி இதையும் நான் வந்து தொகுத்து வழங்குறேன் ஒவ்வொரு பாடத்துலேயும். அதனால் வந்து தொடர்ந்து பாருங்கள். சமணத்தின் மூன்று ரத்தினங்கள் நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல் என்பதுதான் சமணத்தின் மூன்று ரத்தினங்கள். பௌத்தத்தின் இரு பிரிவுகள் ஹீனயானம், மகாயானம். ஹூனயானம், மகாயானம். அடுத்து ஜினா என்பதின் பொருள். ஜினா என்பதன் பொருள் தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது என்பதாகும். அடுத்து பௌத்தத்திற்கும் சமணத்திற்கும் உள்ள இரண்டு பொதுவான கூறுகள். அதாவது மகாவீரர் புத்தர் இருவருமே அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இருந்த போதிலும் அவர்கள் அரச குடும்ப உரிமைகளை நிராகரித்து துறவு வாழ்க்கையை தேர்வு செய்தனர். சமணமும் பௌத்தமும் வேதங்களின் ஆதிக்கத்தை மறுத்தன. மக்கள் பேசிய மொழிகளில் இரு மதங்களும் போதிக்கப்பட்டன. அடுத்து பௌத்த சங்கத்தை பற்றி குறிப்பிடுதுக. புத்தர் தனது கருத்துக்களை பரப்புவதற்காக சங்கம் ஒன்றை நிறுவினார். அதில் உறுப்பினர்களாக இருந்த துறவிகள் பிட்சுக்கள் என்று அழைக்கப்பட்டனர். பிட்சுக்கள் மிக எளிய வாழ்க்கை மேற்கொண்டனர். அடுத்து கிபி ஏழாம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்திலிருந்து வருகை தந்த சீன பயணியின் பெயர் யுவான் சுவாங். கிபி ஏழாம் நூற்றாண்டில் யுவான் சுவாங் என்ற சீன பயணி காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார். சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள பெண் ஜைன துறவியின் பெயர் கவுந்தியடிகள். இந்த கேள்வி அடிக்கடி கேட்டாலும் சான்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் சோசியல் சயின்ஸ் மட்டும் எடுத்துக்கோண்டா, பொதுத்தமிழில் இந்த கேள்வி கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம். சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள பெண் ஜைன துறவி கவுந்தியடிகள் ஆவார். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது அதாவது சிக்ஸ்த் சோசியல் சயின்ஸ் டேர்ம் இரண்டு, ஹிஸ்ட்ரி பாடம் இரண்டு, மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் என்ற பாடப்பகுதி. அந்த பாடத்திற்குரிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நாம் பார்த்தேன். என்னென்னு பார்த்தோம்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்க, கூற்று சரியா தவறா என எழுதுக, அதே மாதிரி கொடுக்கப்பட்ட வாக்கியங்கள் சரியா தவறா என கண்டு எழுதுக, பொறுத்துக, அதுக்கு முன்னாடி கோடிட்டடங்களை நிரப்புக, அதே மாதிரி ஒரு வரிகளில் வினா எழுதுக, அதே மாதிரி சுருக்கமான விடையலி. இந்த கிட்டத்தட்ட ஆறு ஏழு பகுதிகளை வந்து இந்த காணொளி வாயிலாக பார்த்தோம். இந்த காணொளி வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா
TNUSRB அதாவது பிசி எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு RRB அதே மாதிரி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் SSC அதே மாதிரி பார்த்தீங்கன்னா TNPSC தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆகட்டும் அதே மாதிரி TET டெட் டீச்சர் டீச்சிங் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா TRB டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இந்த அத்துணை விதமான தேர்வுகளுக்கும் மிக முக்கியமான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மண்டலுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் TNUSRB பிசி எக்ஸாம் 2022 6th சோசியல் சயின்ஸ் டேர்ம் 2 ஹிஸ்ட்ரி பாடம் 2 மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளுக்குமான பாடத்துக்குரிய புக் பேக் க்வெஸ்சன் ஆன்சரை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த TNPSCயில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 3 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 4 இந்த இந்து அறநிலையத்துறை சார்பில் வந்து TNPSC நடக்க உள்ளது. இந்த தேர்வுக்கும் மிக மிக முக்கியமான காணொளி. நீங்கள் வந்து இந்த பாடம் வந்து TNPSC இல்லை, இந்த பாடம் TNUSRB இல்லை அப்படின்னா அலட்சியமாக நினச்சிங்கன்னா, ஏன்னா புத்தர் சமணர்கிறது பொதுவானது, அதனால் வந்து கம்பல்சரி ஜென்ரல் நாலேஜில் கூட கேட்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு காணொளிகளும் தொகுத்து வழங்கும் போது அலட்சியமாக நினைக்காம முழுசாக பாருங்கள். முழுசாக யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து இதிலிருந்து ஏதாவது கேள்வி வந்தால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பதில் எழுதுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய காணொலிகளை தொடர்ந்து பாருங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.